ஹாய் பீபோஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான நியூஸ் என்னென்னா, கடந்த சில நாட்களுக்கு முன்னால் பட்டிமன்றம் புகழ் பாரதி பாஸ்கர் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு ரொம்பவே கவலைக்கிடமாக இருக்கார் அப்படிங்கிற ஒரு தகவலானது வெளியாகி ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் ரொம்ப பெரிய சோகத்தை கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அந்தளவுக்கு பாரதி பாஸ்கர் அவர்கள் மக்கள் மத்தியில் ரொம்ப பெரிய அளவு இடம் பிடிச்சிருக்காரு, அந்தளவுக்கு பிரபலமும் ஆயிருக்காரு. சன் டிவியில் ஒவ்வொரு திருவிழாக்களின் போதும் ஒளிபரப்பாகிற சாலமன் பாப்பையா அவர்களுடைய தலைமையில் நடக்கிற பட்டிமன்றத்தில் இறுதியாக பேசக்கூடிய ராஜா மற்றும் பாரதி பாஸ்கர் இவங்களுடைய பேச்சு மக்களுக்கு ரொம்பவே பரிச்சயமான ஒரு பேச்சாக இருக்கும். குறிப்பாக பாரதி பாஸ்கர் அவங்களுடைய அந்த ஒரு பேச்சில் நகைச்சுவை கலந்த ஒரு சமூக அக்கறையுள்ள பல கருத்துக்களை அவங்க பேசியிருக்காங்க. நகைச்சுவையோடு கலந்து நிறைய விஷயங்களை ரொம்பவே தைரியமாக பேசக்கூடியதில் பாரதி பாஸ்கர் அவர்கள் வல்லவர் அப்படின்னே சொல்லலாம். அந்தளவுக்கு மக்கள் மத்தியில் ரொம்ப பெரிய இடம் பிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய கல்லூரிகளுக்கு போய் அங்கே இருக்க மாணவர்களுக்கு நிறைய விழிப்புணர்வு கருத்துக்களையும் பேசியிருக்காங்க. இந்த அளவுக்கு ஒரு சிறந்த மனிதராக வலம் வந்துக்கிட்டு இருந்தவங்க தான் பாரதி பாஸ்கர் அவர்கள். அவருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால் மூளையில் ரத்தக்கசிவு அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான தகவலானது வெளியாகி ஒட்டுமொத்த மக்களையும் ரொம்ப பெரிய சோகத்தில் ஆழ்த்துச்சு. அது சம்மந்தமாக அவர் அறுவை சிகிச்சை செய்கிறதுக்காக சென்னையில் இருக்க பிரபலமான மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலானது வெளியாச்சு. ஏற்கனவே கடந்த சில நாட்களாக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுற முக்கியமான பிரபலங்கள் நிறைய பேர் உயிரிழந்து போகிற ஒரு சம்பவம் தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களில் ஆரம்பித்து இன்றைக்கி இருக்க மதுசூதனன் வரைக்கும் நிறைய பேர் இந்த மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்து போனாங்க. அந்த வரிசையில் இப்போது பாரதி பாஸ்கர் அவர்களும் சென்னையில் இருக்க தனியார் மருத்துவமனை ஒன்றில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு தகவல் வெளியான உடனே எல்லாருமே ரொம்பவே பயத்தில் இருந்தாங்க. இந்த நேரத்தில் தான் அவங்களுடைய உடல்நிலை ரொம்பவே கவலைக்கிடமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவலையும் தெரிவிச்சிருந்தாங்க. இப்போது அவங்களுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு டாக்டர்கள் அளித்த அந்த தொடர் சிகிச்சையின் பேரில் அவங்களுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கொஞ்சம் முன்னேற்றம் தெரியுது அப்படிங்கிற ஒரு ஆறுதலான தகவலை தெரிவிச்சிருக்காங்க. இந்த தகவல் கிடைச்சதுல இருந்து உலகம் முழுக்க இருக்க அவருடைய ரசிகர்கள் எல்லாமே கொஞ்சமாகவே ஆறுதல் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா, அந்த அளவுக்கு இவங்களுடைய பேச்சானது மக்கள் மத்தியில் ரொம்பவே பிரபலமும் அடைஞ்சிருக்கு. ஸோ வியூவர்ஸ், பாரதி பாஸ்கர் பற்றின உங்களது கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். சீக்கிரமாக அவங்க குணமடைஞ்சு வரணும் அப்படின்னு சொல்லி நாமளும் இறைவனாக பிரார்த்திக்கலாம். இந்த செய்தியை பற்றின உங்களது கருத்துக்களையும் பாரதி பாஸ்கர் அவர்களுடைய பட்டிமன்றத்தில் எந்த பட்டிமன்றத்தில் எந்த பேச்சும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிற ஒரு சில கருத்துக்களையும் நீங்கள் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து பதிவிடுங்க. இந்த போல் செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.